யா ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்கள் சினிமா ரசிகன், இது உங்கள் சினிமா ரசிகன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குயின் ஆஃப் நிர்மத்தலம் பூத்தகலம் அப்படின்னு ஒரு மலையாள படம் இப்போ ரீசெண்டாக யூடியூப்பில் ஐ திங்க் தமிழ் டப்டு வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. தட் இஸ் குயின் ஆமி அப்படின்ற நேமில் வந்து விட்டுருந்தாங்க. ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு காலேஜ் படம் மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ இட் சீம்ஸ் டு பி ரியலி ஒரு நல்ல படம் பார்த்தோம். இட்ஸ் குட் மூவி அப்படின்ற மாதிரி ஒரு படம் தான் இட் இஸ் குயின் ஆமி அலைன்ஸ் குயின் ஆஃப் நிர்மத்தலம் பூத்தகலம். இட்ஸ் அ மலையாளம் நேம். தமிழ் நேம் இஸ் குயின் ஆமி அப்படின்றதுலாம் தமிழ் டப்பில் வந்து ஸ்பீட் தமிழ் மூவிஸ் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலில் வந்து இட்ஸ் ஸ்ட்ரீமிங் நவ். ஸோ டைம் தான் போய் பாருங்கள். இட்ஸ் அ 2.5 hours மூவி. ஸோ இட் சீம்ஸ் டு பி அ ஒரு குட் என்டர்டெய்னர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ தட் இஸ். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் படத்தோட டைட்டில் கார்டு வந்து குயின் ஆமி. ஸோ ஆமி அப்படின்ற ஒரு பொண்ணோட வாழ்க்கை வரலாறு ஆர் லவ் ஸ்டோரிஸை வந்து கிட்டத்தட்ட பிரேமம் மாதிரி தான். பிரேமம் இஸ் அபவுட் தி ஒரு மேனோட லவ் ஸ்டோரிஸ் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வரதாக இருக்கும். இது வந்து ஒரு விமன் ஒரு கேர்ளோட லவ் ஸ்டோரிஸ் அட் ஆல் த ஸ்டேஜஸில் வந்து கடைசியில் அந்த பொண்ணு யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி முடியும். ஸோ தட் இஸ் தான் அந்த மூவியே. ஸோ அதில் வந்து அவங்களோட ஹர்டில்ஸ் என்ன என்னென்னலாம் இது பண்ணுறாங்க அது எல்லாமே ரொம்ப அழகாக ஒரு மாதிரி என்ஜாயபிளாக இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப நல்லாவே கொடுத்துருந்தாங்க. தட் இஸ் ரியலி ஹேண்ட்ஸ் ஆஃப் டு த டேரக்டர் ஏஆர் அஜ்மல். ஸோ அவர் வந்து ஏஆர் அமல் கண்ணன் அவர் தான் டேரக்ட் பண்ணியிருக்காரு. உண்மையிலே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. விச் மீன்ஸ் 2019 ரிலீஸ் ஆன மூவி தட் இஸ் இன் மலையாளம் ஃபிலிம் நவ் ஓன்லி தமிழ் டப்டுன்னு சொல்லிட்டேன் ஆல்ரெடி. ஸோ அதை வந்து எனக்கு தமிழில் பார்க்க போதுமே அந்த ஃபீல் நல்லா இருந்துச்சு. தென் ஒரு பொண்ணோட இதை வந்து லைஃப் ஸ்டோரியை வந்து ரொம்ப அழகாக எடுத்து காமிச்சிருக்காரு. ஒரு சாஃப்டாக இருக்கிற பொண்ணு எவ்வளோ ஹர்டில்ஸை மீட் பண்ணி கடைசியில் என்ன ஆகுது அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக காமிச்சிருந்தார். ஸோ படத்தோட கதை அண்ட் கதாபாத்திரங்கள் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, படம் ஆரம்பிக்கும் போதே ஃபஸ்ட் எடுத்த உடனே ஒரு சூசைட் அட்டன் பண்ண ஒரு கேர்ளை காமிக்கிறாங்க. அவங்க தான் ஆமின்ற கேர்ள். ஸோ அவங்களுக்கு வந்து மேர்லின் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு வந்து சின்ன வயசில் இருந்திருக்காங்க. ஸோ அந்த கேரக்டரில் வர இந்த ரெண்டு இவங்க ரெண்டு பேரும் தான் ஃபீமேல் லீட் கேரக்டர்ஸ் ரெண்டு பேரும். அந்த டோனா மேரியா அந்த அவங்களும் தென் ப்ரீத்தின்றவங்க தான் அந்த இதை பண்ணியிருக்காங்க மெயின் லீடு. விச் மீன்ஸ் ஆமி அப்படின்ற கேரக்டர் வந்து பண்ணியிருக்காங்க. தென் இன்னொருத்தவங்க அந்த இந்த சர்ச் பண்ணுற கேரக்டரில் தான் அந்த டோனா மேம் நடத்தியிருந்தாங்க. அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அவங்களோட கேரக்டர். தென் அவ்வளோ அவங்களுக்கு மறுநாள் வந்து என்கேஜ்மெண்ட்டாக இருந்துமே அது இந்த பொண்ணுக்காக சின்ன வயசில் நம்ம ஃப்ரெண்டு அப்படின்றதுக்காக ரொம்ப மெனக்கெட்டு இந்த இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஒவ்வொரு தடவையும் ஒரு ஒரு பையன்கிட்ட போவாங்க. அந்த பையன் போகிறோம் அவங்க லவராக இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு லவர்கிட்டையும் போய் ஸ்டோரியை அந்த பொண்ணோட ஆமியோட லவர் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அருண்னு ஒருத்தர் இருப்பாப்பில். தென் அதுக்கப்புறம் அந்த டான்ஸ் மாஸ்டர் வருவார். தென் ஆஃப்டர் ஒருத்தர் வருவார். தென் அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்து அந்த சின்ன வயசில் மாட்டிக்கிறவங்க ஒரு பையன் கூட. ஸோ அந்த பையன் தான் கடைசியில் வந்து ஐ திங்க் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஸ்டோரி வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி நல்லா அட்டச்சபிளாக இருக்கும். ஸோ யா கடைசியில் சித்தார்த் மேனன் சார் வருவார். அவர் வந்து அதாவது அவர் வந்து அந்த டோனா மேமோட அவங்களுக்கு அந்த என்கேஜ்மெண்ட் நடச்சில. ஸோ கல்யாணம் அன்னைக்கு வந்து பார்க்குறாங்க. ஸோ அவங்களுமே ஹாய் ஆமி அப்படின்னே அது ஒரு ஸ்டோரி அதை டு பி கண்டினியூட் அப்படின்ற மாதிரி பார்ட் 2 லீடு கொடுத்து ஒரு மாதிரி எல்லாம் முடிச்சிருந்தாங்க. ஸோ தட் இஸ் தி மூவி. ஸோ அதுதான் இதில் மேக் பண்ணுற ஒவ்வொரு ஹர்டல்ஸையும் அவங்க யாருமே டெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாமே இவங்களை இது பண்ணுறதா இருக்கட்டும். தென் இவங்க அவளுக்களோட அந்த ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருக்கிறது ஒரு நார்மலான ஸ்டோரி எப்படி இருக்கணுமோ ஒரு நல்லா பண்ணியிருந்தார் அப்படின்றதுக்கு உண்மையிலே ஹேண்ட்ஸ் ஆஃப் டு ஏஆர் அமல் கண்ணன் பிரதர். ஸோ நல்லா ஒரு ஜஸ்ட்டு வாக்கம் த்ரூ ஒரு நல்ல ஒரு படமாக தான் இந்த படம் இருக்குது. ஸோ குயின் ஆமி கண்டிப்பாக டைம் கிடச்சுன்னா ஒரு மாதிரி சின்ன ஆஸ்ட்ராலஜியாக இருக்கும். ஸ்கூல் லைஃப் வரும்போதும் சரி, தென் காலேஜ் லைஃப் வரும்போதும் சரி, தென் ஆஃப்டர் அந்த பொண்ணு லவ் பண்ணுற சுச்சுவேஷனாக இருக்கட்டும், தென் திடீர்னு நான் பாரில் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறது டக்குன்னு ஒரு மாதிரி கதையே மாறும் ஒரு பேர மாதிரி ஒரு கோணத்தில். அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துருந்தாங்க. தென் த்ரோ அவுட்டாக கடைசியில் அவர் ப்ரப்போஸ் பண்ணுற சீனுமே ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் ரியல் லவ் ஸ்டோரி தென் அவங்க சேர்ந்துருவாங்க ஆஃப்டர் 2 மந்த்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். தென் யார் உண்மையாக லவ் பண்ணாங்களோ அவங்க என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னு அந்த கேரக்டருக்கு அப்புறம் வந்து அவருக்கு அந்த கேரக்டர் சொல்லும் போது ஒரு மாதிரி நல்லா இதாக இருக்கும். நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி நிறையா சின்ன சின்ன அப் அண்ட் டவுன்ஸ் அதெல்லாமே ஒரு உமனோட லைஃப்பில் சாத்தியம் தான். பட் அதுக்கு வந்து என்னெல்லாம் லீட் ஆகுது அதெல்லாம் எப்படி நெக்லெக்ட் பண்ணி இது பண்ணுறதுன்றத ஒரு நல்ல
ஒரு ஆமி அப்படின்ற ஒரு பொண்ணோட லைஃப் ஸ்டோரியும் ரொம்ப அப்ஸ்டக்கிள்ஸையும் டவுன் ஸ்டோரியும் தென் அந்த பொண்ணு கடைசியில் வந்து இப்படி ஒரு லைஃப் கிடைக்கும் அப்படின்றப்பையும் தென் அந்த இவங்களோட கல்யாணத்தில் இவங்களோட லவ்வர் எல்லாருமே லவ்வர் கூட்டணியும் மொத்தமாக வந்து கிடைக்கும் அந்த அதுக்கு துதவங்க எல்லோரும் தென் இவர் கூட வந்து அந்த கல்யாணம் உணர்த்து அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு என்ஜாயபிளான படம் பார்க்கணும் சும்மா ஜஸ்ட் ஃபார் வாட்ச் அப்படின்ற மாதிரி பார்க்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை போய் யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு நல்ல படம் தான் இந்த குயின் ஆமி அப்படின்றதுல. தட் இஸ் தோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.